வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 10th வந்து மார்க் வைத்து தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. 10th பாஸ் பண்ணிங்கனாலே வந்து போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் 9/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டர், ஃப்ரெஷர், எலக்ட்ரீஷியன் ஃப்ரெஷர், வெல்டர் ஃப்ரெஷர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. உனக்கு வந்து 20 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஃபஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கான சேலரி 2வது வருஷம் உங்களுடைய சேலரி கொடுத்துருக்காங்க. 12th வந்து நீங்கள் பயாலஜி அல்லது குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பேத்தாலஜி அல்லது வந்து ரேடியாலஜியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான போஸ்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னா, அதாவது விண்ணப்பிக்க 24/5/2023 காலை 10 முதல் 9/6/2023 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். nlcindia.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்றிதழ்களை நகல்களை இணைத்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பாக்ஸில் என்ன நீங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், என்எல்சி இந்தியா நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி 607803 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ் நகல்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட உங்களோட 10th 12th மார்க்ஷீட்டு, அதே மாதிரி டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ அதே மாதிரி இது உங்கள் கேட்டிருக்கிறது இது ஏதாவது இருந்துச்சுன்னா இது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு என்ன வேணும், நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், 12th பாஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துடக்கூடிய, அதாவது மேலே குறிப்பிட்டுள்ள விண்ணப்பத்தினுடைய அனைத்து நகல்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான். ஸோ இதுக்கு இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்எல்சி இந்தியா நிறுவனம், அதாவது பதிவு அலுவலகம் ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை 600010 இந்த அட்ரஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. தலைமை அலுவலகம் வட்டம் 1 நெய்வேலி 607801 தமிழ்நாடு. ஸோ இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. www.nlcindia.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.